அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் பெரிய பெரிய நன்றிகள். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நானே சொல்கிறேன், நம்மளோட டாபிக் என்ன தெரியுமா? ஓஜா போர்டு. ஓகே, ஃபஸ்ட்டு பேய் இருக்கா இல்லையா, இதை நம்பலாமா நம்பக்கூடாதா, இதை யாராவது பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதுக்கு நம்மக்கிட்ட வந்து விடைகளே கிடையாது. ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க பேய் இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்வாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்க பேய் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி நம்புவாங்க. உங்களில் யாராவது இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா ஓஜா போர்டு. இந்த ஓஜா போர்டு பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரும்பாலும் இது ஆவிகளோட பேசக்கூடிய ஒரு கேம் அப்படின்னு தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டு தான், இதை பற்றி நமக்கு தெரியாத இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இந்த ஓஜா போர்டை ஒரு ஆவி பலகை அல்லது பேசும் பலகை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த பிக்சர் வந்து ஓஜா போர்டோட பிக்சர். இது பார்க்க வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, இதை எப்படி நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குறைஞ்சது ரெண்டு பேராவது இருக்கணும். தனியாக வந்து யாருமே இதை செய்யவே ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஆல்ஃபபெட்ஸில் A to Z வரையில் இருக்கும் அண்ட் நம்பர்ஸ் இருக்கும். எஸ் நோ அப்புறம் குட் பை இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். அதில் மினிமம் 2 மெம்பர்ஸாவது இருக்கணும். மேக்ஸிமம் 4, 5, 6 அந்த மாதிரி எத்தனை மெம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம். மோஸ்ட்டாக இது வந்து நைட் டைமில் தான் யூஸ் பண்ணுவாங்க. விண்டோஸ் டோர்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கேண்டில் மட்டும்தான் இருக்கும். லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிடுவாங்க. டே டைமில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் கூட பண்ணலாம். பட் அந்த ரூம் வந்து நல்லா டார்க்காக இருக்கணும். எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாமல் ஃபுல்லாக டார்க்காக இருக்கணும். ஒரே ஒரு கேண்டிலோட வெளிச்சம் மட்டும்தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு, இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பிளான் செட் தேவைப்படும். பிளான் செட் அப்படின்னா வந்து ஒரு உட் இல்லை ஒரு பிளாஸ்டிக்னால ஆன ஒரு மெட்டீரியல் அது. சப்போஸ் நம்மக்கிட்ட பிளான் செட் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு பதிலாக காயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காயினை வந்து போர்டோட சென்டரில் வச்சுட்டு எல்லோரும் அவங்களோட ஃபிங்கர்ஸை அந்த காயின் மேலே பிளேஸ் பண்ணணும். நீங்கள் இருக்க ரூமில் இல்லை பில்டிங்கில் வந்து ஏதாவது ஒரு ஆத்மா இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் க்வெஸ்சன் கேட்கணும். இந்த ரூமில் அல்லது இந்த பில்டிங்கில் வந்து ஏதாவது ஸ்பிரிட்ஸ் இருக்கா ஆத்மா இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கேட்கணும். சப்போஸ் நீங்கள் இருக்க இடத்துல ஸ்பிரிட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வச்சுருந்த காயின் வந்து மூவ் பண்ணி தானாகவே போய் எஸ் அப்படின்ற வேர்ட் கிட்ட வந்து ஸ்டாப் ஆகும். ஒரு வேளை காயின் வந்து மூவ் ஆகலை அப்படின்னா அங்கே எந்த ஸ்பிரிட்டும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களால் அதுக்கு மேலே கேம் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து எண்ட் ஆகிற வரையிலும் நீங்கள் காயினில் வச்சுருந்த ஃபிங்கரை வந்து எடுக்கவே கூடாது. அண்ட் இப்போ வந்து உங்கள் காயின் வந்து மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்பிரிட் வந்து ஸ்பிரிட்டா இல்லை பேட் ஸ்பிரிட்டா அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் அது குட் ஸ்பிரிட்னா உங்களுக்கு அதனால எந்த ஒரு கஷ்டமும் வராது. சப்போஸ் அது வந்து ஒரு பேட் ஸ்பிரிட் அப்படின்னா கண்டிப்பாக அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை. நெக்ஸ்ட் அந்த ஸ்பிரிட் கிட்ட நீங்கள் வந்து என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை க்வெஸ்சனாக நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்குற அந்த க்வெஸ்சனுக்கு வந்து அந்த ஸ்பிரிட் வந்து நம்மளுக்கு பதில் சொல்லும். எப்படி அப்படின்னா அந்த காயின் தானாகவே மூவ் ஆகி எஸ் இல்லை நோ அந்த மாதிரி வேர்ட்ஸில் போய் ஸ்டாப் ஆகும். அது இல்லை அப்படின்னா அங்கே இருக்க லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி அது என்ன சொல்ல வருதோ அந்த லெட்டர்ஸ் மூலமாக நம்மளுக்கு கன்வே பண்ணும். இந்த மாதிரி அந்த ஸ்பிரிட்ஸ் கிட்ட நம்ம வந்து பேசலாம். அண்ட் கடைசியாக வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று என்ன அப்படின்னா இந்த கேம் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு அப்படியே பாதியோடு எழுந்திரிச்சு போயிடக்கூடாது. கடைசியாக ஸ்டாப் பண்ணுறப்போ வந்து குட் பை அப்படின்ற வேர்டில் கொண்டு போய் காயினை பிளேஸ் பண்ணாதான் அந்த கேம் வந்து எண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கும் அண்ட் நம்ம கூடவே தான் இருக்கும், நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த கேம் வந்து நல்லா ப்ராப்பராக வந்து ஸ்டாப் பண்ணணும். குட் பை சொல்லி தான் வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்டாப் பண்ணணும். இந்த கேம் வந்து விளையாடணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆர்வமாக தான் இருக்கும். ஒரு ஆர்வத்திலே எல்லோரும் விளையாட போயிடுவாங்க. பட் அது இப்படி நீங்கள் விளையாடணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளையாடணும். ஏன்னா இந்த கேம் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் அதோடய பின்விளைவுகள் வந்து நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கேம் பற்றி பலவிதமான பல கருத்துக்கள் வந்து நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஃபெனமினா, அதாவது மனோ தத்துவ நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அதில் விளையாடுற அந்த
மெம்பர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க வந்து அவங்கள அறியாமல் அவங்களோட சுயநினைவு இல்லாமல் தானாகவே தான் அந்த காயினை வந்து மூவ் பண்ணுறாங்க. அதாவது இங்கே எந்த ஒரு ஆத்மாவும் கிடையாது, தன்னோட சுய நினைவை இழந்து அவங்கள அறியாமையே தான் அவங்க அந்த காயினை வந்து மூவ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் ஐடியோமோட்டார் எஃபெக்ட் அப்படின்னு வந்து நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த கேம் வந்து ஒரு கெட்ட நிகழ்வை நம்மளே வந்து வாலண்டியராக வந்து வரவேற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கேம் வந்து யாரும் யூஸ் பண்ண வேணாம், சுத்தமாக நீங்கள் ட்ரை பண்ணவே வேண்டாம் அப்படின்னு தான் நானும் சொல்வேன். இந்த ஓஜா போர்டு வந்து ஈஸியாக இப்போ நிறைய கடைகளில் கிடைக்குது. அண்ட் ப்ளே ஸ்டோரில் கூட ஓஜா போர்டு ஆப்ஸ் நிறைய வந்து இப்போ இருக்குது. எது எப்படியோ, நான் இந்த கேமை ஒரு டைம் கூட ட்ரை பண்ணதில்லப்பா, நீங்கள் எப்படி? உங்களில் யாராவது இந்த கேம் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை அமானுஷ்யமான ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் அதை கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை.